நீங்க நிறைய பேசி நாங்க பாத்திருக்கோம், நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணி பாத்திருக்கோம். நீங்க சும்மா வந்து நின்னாலே கலர் கலரா பயங்கரமா அழகா இருக்கீங்க, ஆனா எல்லாரும் கலகலை பாக்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாரும் வந்து ஃபீல் பண்றாங்க. எங்க தலைவனுக்கு ஈடா இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு யார் இருக்கீங்களோ தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க. மௌர்னியை பாட்டை வந்து இவரை விட பெட்டரா யார் ஆடுவாங்க அப்படிங்கறது வந்து எங்களால சொல்ல முடியல. இருங்க 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 இல்லம்மா நான் என்ன வந்து டான்ஸ் ஆட சொல்றாங்க? சரி நான் கேக்குறேன், காடெல்லாம் இருக்கட்டும் இருங்க, அவர் ஒரு ஆட்டத்தை போடணுமா வேணாமா நீங்க எல்லாரும் சொல்லுங்க பெருசா. இல்ல 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 என்ன ஆட மாட்டேன் அப்படி அப்படி இல்லம்மா, நாங்க வந்து உங்களை ஒரு பெரிய ஹீரோவா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் மேடை லாரன்ஸ் மாஸ்டரோட மேடை, ஒருத்தர் தான் தலைவர். தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை வாங்க வாங்க தலைவர், நம்ம தலைவருக்கே வந்து எல்லாரையும் தலைவனாக்கி பாக்கணுங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி தலைவர் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர். சோ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து பண்றோம் பண்றோம் அதையும் பண்றோம். இங்க யாராவது ஒருத்தர் வாங்கலே, ஒரே ஒருத்தர் வாங்க, வாங்க கை தூக்கிட்ட குழந்தையோட வராரு பாருங்க, குடும்பத்தோட வராரு உங்களுக்காக. இப்படி ஒரு மனுஷனை யாராவது பார்க்க முடியும், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இவ்வளோ பேர் நிக்கிறீங்க கையில போனை வச்சுக்கிட்டு, யாருக்காவது தைரியம் இருந்ததா வரத்துக்கு? வாங்க, சாரோட பெரிய ஃபேனா நீங்க, தலைவரோட ஃபேனா நீங்க, பாத்தீங்களா? முதல் ஃபேனே இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்காக தான் ஏத்திருக்கோம். ராஜேஷ் பையன் பேர் என்ன? ஜோதிராமன். ஜோதிராமன் இன்று முதல் லாரன்ஸ் ஜோதி என்று அழைக்கப்படுவார். ஐயா அந்த குழந்தைக்கு எப்பயோ பேர் வச்சிருப்பாங்க ஐயா. நானே பேர் வைக்கிறேன். பேரை மாத்தி சொல்றாரு, நீங்களும் ஜாலியா கத்துறீங்க. ஆமா சார் மேடம். அது ரொம்ப பிடிக்கும். அதாவது கூல் சுரேஷை பார்த்தாலே அப்படியே பாஷா படத்துல ஹே பாஷா அப்படின்னா அவரு கிடுகிடுன்னு இல்ல. நீங்க நீங்க நிதானமா நில்லுங்க சரிங்களா, உங்க கால் தரையில நிக்கல. என்னையா இந்த மனுஷனுக்குள்ள வந்து எல்லாரும் வந்து வந்து போறாங்க. திடீர்னு ராஜீவ் சார் வராரு, திடீர்னு சூர்யா சார் வராரு. வாட் இஸ் ஹேப்பனிங்? சினிமாவை கரைத்து கொடுத்த நீங்கள் ஆடாம இருக்க வாய்ப்பே கிடையாது. மைக்க முதல்ல இவர்கிட்ட இருந்து புடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க இருங்க இருங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கு. ஒரு ரெண்டு ஸ்டெப் அவரோட பாருங்க, ஆசையா வந்திருக்காரு.